இயக்க விதிகள் தொடர்பான ஒரு பாடத்தை கற்க உள்ளோம். இந்த பாடத்தில் வருகின்ற அவருடைய இயக்க விதிகளும் அந்த விதி தொடர்பான பரிசோதனைகளையும் நாங்கள் இப்போது செய்ய உள்ளோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது இந்த விதிகள் தொடர்பாக ஆராய்வு செய்வோம். நியூட்டன் இந்த விஞ்ஞானி தொடர்பாக நாங்கள் சிறுவயதிலிருந்தே அவருடைய பெயரை கேள்விப்பட்டிருக்கின்றோம். புவியீர்ப்பு தொடர்பான ஒரு பரிசோதனை மேற்கொண்ட நியூட்டன் தொடர்பான விடயங்களை சின்னலில் அறிந்திருக்கின்றோம். அவர் அது மட்டுமல்ல, விண்ணுலகில் ஏழு நிறங்கள் உண்டு என பல பரிசோதனைகளை செய்த ஒரு விஞ்ஞானி. ஆனால் எமது பாடத்தில் வந்து நாங்கள் படிக்கிறது நியூட்டன் இயக்க விதிகள். 1686 ஆண்டு பிலோசிபா நேச்சுரல் பிரின்சிப்பியா மெதவெட்டிசியா என்ற ஒரு நூலில் அவர் இது தொடர்பான விதிகளை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இயக்க விதிகள் மூன்று விதிகள் அங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த பாடத்தில் நாங்கள் கற்கும்போது விதி ஒன்று, விதி ரெண்டு, விதி மூன்று என இந்த விதிகளை அவதானித்து பார்ப்போம். அந்த விதி தொடர்பான சில படங்கள் இதிலே போடப்பட்டிருக்கின்றது. முதலாம் விதி தொடர்பான படம் ஒன்றுக்கு பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஒருவர் வந்து சில்லு பூட்டி ஒரு அமைப்பில் ஓடி வருகின்றார், ஸ்கேட்டன்னு சொல்கிறோம். அதில் ஓடி வந்து அந்த கல்லில் முட்டின பிறகு முன்னோக்கி வீசப்படுற படம் ஒன்று இதில் காட்டப்பட்டிருக்கு. இது விதி ஒன்றுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் போட்டிருக்கின்றோம். விரிவாக தொடர்ந்து பார்க்க போகின்றோம். அதே போன்ற ஒரு பெரிய ஜானியை ஒரு சிறியவர் தள்ளுவது போன்ற ஒரு படம் உண்டு. விதி ரெண்டில் நாங்கள் சும்மா முன்னுக்கு ஒரு அறிமுகத்துக்காக போட்டிருக்கின்றோம். அதுபோல விதி மூன்றில் ஒரு நாய் ஒன்று இழுக்கும் போது அதை அவர் எதிர் திசையில் இழுக்கிற ஒரு படம் ஒன்று போடப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் இது உங்களை அறிமுகத்துக்காக போடப்பட்ட படம் என்றாலும் நாங்கள் விதி ஒன்று தொடர்பாக முதலில் நாங்கள் ஆய்வு செய்ய போகின்றோம். அந்த அடிப்படையில் விதி ஒன்றை நாங்கள் பார்ப்போம். நியூட்டனின் முதலாம் இயக்க விதி. இதில் நீங்கள் தெரிய வேண்டிய விடயம் என்று கேட்டால், பாருங்கள், சமநிலைப்படுத்தப்படாத விசை பிரயோகப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கும் பொருட்கள் ஓய்விலே இருக்கும், அதே வேளை இயங்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கும். இது நான் வாசிக்கும் போது உங்களுக்கு கேட்க ஒரு இதாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் அதை நீங்கள் பாடமாக்க வேண்டிய தேவை இருக்குது. பரீட்சைக்கு இந்த விதி கேட்பாங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். இதை ஈஸியாக பாடமாக்குறதுக்கு உங்களை விளங்க சொல்லித்தாரன். சமப்படுத்தப்படாத விசை என்று சொல்லும்போது அது என்னன்னு ஆராய்வு செய்வோம். ரெண்டு படங்கள் இதில் காட்டப்பட்டிருக்கு பாருங்கோ. ரெண்டு படத்திலையும் கயிறுழுத்தல் காட்டப்பட்டிருக்கு. ரெண்டு பக்கம் மூன்று மூன்று பேர் இழுக்கினோம். அதுக்கு நடுப்பகுதியில் நாங்கள் சென்டர் பார்த்த மாதிரி இருந்தால் இஞ்சால் பக்கத்தை இழுக்கிற விசை வந்து 300 நியூட்டன், எதிர்த்திசையில் இழுக்கப்படுற 300 நியூட்டன். ரெண்டு விசையின் எதிர்த்திசையில் நேர்கோட்டில் ரெண்டு விசைகள் தொளிப்படுகின்றது. எனவே ரெண்டும் சமனாக இருப்பதால், பெர்மனல் சமனாகவும் திசையில் எதிராகவும் இருப்பதால் விளைவில் விசை வந்து என்னென்னு கேட்டால் ஒன்று தொண்டை கழிக்க போகிறீங்க. இப்போ 100 நியூட்டனில் இருந்து அடுத்த 100 நியூட்டன் நீங்கள் என்ன செய்ய, 300 பார்ப்போம். இதில் போடப்படுறது வந்து 300 நியூட்டன். இப்போ 100 நியூட்டனாக இருந்தாலும் அது 100. அதே மாதிரி 300 நியூட்டன் இந்த படத்தில் போட்டிருக்கிறபடியே நாங்கள் 300 நியூட்டன் விசையை நாங்கள் கழிக்க வேண்டி வரும். இதால் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ரிசல்ட்ஸ், அதாவது விளைவில் விசை 0. அந்த அடிப்படையில் பார்த்தீங்களா இருந்தால் இது 300 300 100 100 200 200 இப்படி பல்வேறு பரிமாணங்களை நாங்கள் சமனாக போட்டாலும் எதிர்த்திசையில் வாரபடியாக அது ஓய்வு நிலையிலன்னு இருக்க போதுஞ்சே. அப்போ இங்கே இதோட சமநிலைப்படுத்தப்பட்ட விசை என்று நாங்கள் சொல்லக்கூடிய மாரி இருக்கு. சமநிலைப்படுத்தப்படாத விசையொன்று பிரிவு வச்சா மட்டும்தான் இயக்கம் நடைபெறதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 400 நியூட்டன் விசை வந்து இந்த பக்கத்துக்கிட்ட பக்கத்துக்கு இழுக்கணும். அதே சமயம் அங்கால பார்த்தீங்களா இருந்தால் 300 நியூட்டன் விசையை வெள்ளப்பக்கமாக இழுக்கணும். இப்போ எந்த பக்கம் திசை கூட விசை இருக்குன்னு பார்த்தீங்கன்றால் இந்த இடப்பக்கம் இருக்குது. இங்கே கேட்டிங்களா இருந்தால் இது ஆர் விளை விசையை பார்த்தீங்களா இருந்தால் 400 நியூட்டனில் இருந்து இதை கழிக்க வேண்டி வரும் என்றால் இந்த 300 நியூட்டனை நீங்கள் கழிக்க வேண்டி வரும். அப்படி கழிச்சிங்களா இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற விட வந்து 100 நியூட்டன் விசை வரும். திசை கேட்டிங்களா இருந்தால் இந்த பக்க திசையில் அந்த விசை தொளிப்படும். இந்த விசை வந்து சமநிலைப்படுத்தப்படாத விசை. இப்போ சமநிலைப்படுத்தப்படாத விசை பிரிவுப்பட்டால் அன்றி என்று சொல்லிட்டு இந்த வசனத்தை நீங்கள் விட்டுட்டு படிக்கிறீச்சு பாருங்கோ, இந்த வசனத்தை விட்டுட்டு மிச்சத்தை சொல்லி பாருங்கோ, ஓய்வில் இருக்கும் பொருட்கள் ஓய்விலே இருக்கு, அதே வேளை சீரான வேகத்தோடு இயங்குகிற பொருள் வந்து இயங்கி கொண்டிருக்கும். இதை போட்டிருக்கு இயங்கி கொண்டிருக்கும் பொருட்கள் சீரான வேகத்துடன் இயங்கி கொண்டிருக்கும். இந்த வசனம் வந்து நோமலாவை நீங்கள் பாடமாக்கலாம். ஆக முன்னுக்கு சேர்க்க வேண்டிய வசனம் சமநிலைப்படுத்தப்படாத விசை பிரிவுப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கும் பொருட்கள் ஓய்விலே இருக்கும்,
அதேவேளை இயங்கும் பொருட்கள் சீரான வேகத்துடன் இயங்கி கொண்டிருக்கும். இதில் விளங்கி இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும்தான் தெரியணும். மற்றபடி நீங்கள் பாடமாக்கும் போது மேலே இருக்கின்ற இந்த இதை விட்டுட்டு மெட்ராஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்வில் இருக்கும் பொருட்கள் ஓய்வில் இருக்கும், அதே வேளை இயங்கும் பொருள் சீரான வேகத்துடன் இயங்கி கொண்டிருக்கும் என்றதை பாடமாக்கிட்டு முன்னுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய வசனம், சமநிலைப்படுத்தப்படாத விசை பிரிவுபட்டால் அன்று என்று எழுதிங்கின்றால் நியூட்டனின் முதலாம் இயக்க விதி உங்களுக்கு ஈஸியாக பாடம் வைக்கலாம். இந்த விசை தொடர்பான உங்களுக்கு ஒரு விதியை சொன்னாலும் தொடர்ந்து நாங்கள் இந்த விதி தொடர்பான விளக்கத்தை பார்ப்போம். இது உங்களோட புத்தகத்தில் போடப்பட்ட படங்கள்லாம் போட்டிருக்கிறோம். ஏனென்றால் புத்தகங்கள் உங்களுக்கு கத்தக்கா தரப்பட்ட புத்தகங்கள், நீங்கள் அதை சரியாக வாசிச்சிங்களா இருந்தால் நீங்களே வடிவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பெரும்பாலும் ஆசிரியர்களை நம்பி படிக்க வேண்டும். அதே போன்று நீங்களும் சுயமாக கேட்கறதுக்காக தரப்பட்ட புத்தகங்களையும் வடிவாக வாசிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த புத்தக படத்தை போட்டு உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். பாருங்கள், ஒரு மேசையை தள்ளுதல். இதில் மேசை இருக்குது, படத்தில் பார்த்தா தெரியும் இந்த மேசை ஒன்று இருக்குதுல, அது நிலத்தோட தொடுகையில் இருக்குது. இந்த மேசையை வந்து இவர் தள்ளுறார். அப்போ ஒரு ஆள் வந்து மேசை இயக்குறதுக்கு ரெண்டு விதமான விசையை பயன்படுத்தலாம். ஒன்று வந்து தள்ளலாம் இந்த படத்தின்படி, அல்லது இழுக்கலாம். விசையண்டு நீங்கள் சொல்லும் போது என்ன யோசிச்சு பார்த்துருப்பீங்க? விசையண்டு பொதுவாக சொல்லக்கூட நாங்கள் முந்தி படிச்சுனாங்க, சிந்தனையே தள்ளுதல். இன்னொன்று என்ன? இழுத்தல். இந்த சேர்ந்த செயற்பாடு இருக்கு, தள்ளுதல் மற்ற என்ன இழுத்தல் என்று இருக்கு. இப்போ தள்ளுதல் இழுத்தல் போன்ற ரெண்டு செயற்பாடு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் விசையொண்டை பிரியோகிக்கிறார். எஃபர்ட் தான் போடுறேன், விசையை பிரியோகிக்கிறார். மெல்ல மெல்லமாக அந்த விசையை பிரியோகித்த போது மேசை அசையவில்லை என்றால் ஆரம்பத்தில் நாங்கள் சும்மா தொட்டோன்னு போக வேண்டி இல்லை. ஏன் அசையலை என்று நீ யோசிச்சு பார்த்தீங்களா இருந்தால் அந்த நிலத்தோட தொடுகையில் இருக்கின்ற அந்த மேசையின் அந்த மேற்பரப்பு வந்து அது தள்ளப்படுற திசைக்கு எதிரான திசையில் ஒரு தடை விசையொண்டை கொடுக்குது. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதான் உராய் விசையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இயக்கத்துக்கு எதிராக அந்த மேற்பரப்பால் எதிர்நோக்கி பிரியோகப்படுற விசையாக இருக்குங்க. மேசை வந்து இயங்க எழுப்ப, ஆனால் தன்னுடைய விசையை படிப்படியாக ஆதரிக்கும் போதும் அந்த தடை விசையான அந்த உராய விசைக்கு எதிரான விசையம் என்று கொடுக்கும் போதும் அந்த மேசை என்ன செய்யும்டா? முன்னோக்கி இயங்கு. அப்போ நாங்கள் அப்போ சமநிலைப்படுத்தப்படாத விசையை பிரியோகித்த போது தான் அந்த பொருள் அங்கே என்ன செய்யுது? இயங்குது. இல்லாவிட்டால் இந்த மேசை கீழே தனது நிறைய கொடுக்கும் போதும் அதுக்கு எதிரான திசையில் அந்த கால்கள் மூலம் என்ன செய்யப்படுகின்றதுனா மரதாக்கங்கள் கொடுக்கப்பட்டு அந்த மேசை ஓய்வாகவே இருக்கு. அப்போ ரெண்டு காலாலே நிறை சமப்படுத்தப்பட்டு கீழே நிறை அந்த காலின் மூலம் மேல் நோக்கி அதனுடைய மரதாக்க விசைகள் சமனாக இருந்து ஓய்வாக இருந்தது. ஆனால் நாங்கள் கிடையாக அந்த மேசையை தள்ள வலிக்கிடும் போது நாங்கள் கொடுக்கின்ற விசை அந்த உராய விசையோட கூட கொடுத்தால் அந்த பொருள் முன்னோக்கி இயங்குது. இந்த பொருளாக யாரை பார்க்கின்றோம்? மேசையை பார்க்கின்றோம். இப்போ இந்த படம் உங்களோட புத்தகத்தில் இருக்கு. அப்போ ஏன் முதல் மேசை இயங்கல அந்த விஷயமும் ஏன் மேசை இயங்குதுன்னு சொல்லி விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் வந்து இங்கே சமநிலைப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்படும் போது பொருள் இயங்குது. சமப்படுத்தப்பட்ட விசை இருக்குமா இருந்தால் அந்த பொருள் இயங்காது. ஆரம்பத்தில் இயங்கையில இப்போ படிப்படியாக கொடுக்கும்போது இயங்க இருக்கும். அடுத்தா நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் வண்டி எருது இழுத்து செல்லு கொண்டு செல்லு போடுற படம் வந்து இந்த மாடு வந்து இந்த எருது வந்து என்ன செய்யுது? முன்னோக்கி இழுத்து கொண்டு போகுது. இது இழுத்தல் பாருங்க. முதல் படம் நாங்கள் பார்த்தோம்னா தள்ளுதல். ரெண்டாம் படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இழுத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இழுத்தல் என்று சொல்லும் போது இங்கே இழுக்கும் போது இழுத்தோட தொடுகையில் இருப்பத அந்த சில்லு. இப்போ சில்லு வந்து ஆரம்பத்தில் இழுக்கும் போது என்ன செய்ய போகுதுன்னா எதிரான ஒரு விஷயம் ஒன்று கொடுக்க போகுது. என்ன இழுக்கும் போது தடை விஷயம் ஒன்று கொடுக்கும், நான் வேற மாட்டை நிற்கும். அந்த நேரம் அந்த உராய விஷயம் காரணமாக இயங்காமல் இருக்கும். மாடு ஒரு பெரிய ஒரு விஷய கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு, அதனால் அது முன்னோக்கி போகுது. இப்போ நாங்கள் இந்த மாட்டின் முன்பகுதியில் தள்ளலாம், அதாவது இந்த அமைப்பை பிடிச்சு நாங்கள் தள்ளலாம். அப்படி தள்ளினால் மாட்டின் இயக்கத்துடைய வேகம் என்ன செய்யப்படுதுன்னா குறைக்கப்படும். அதே சமயம் பின்னுக்கு ரெண்டு ஒரு ஆள் என்ன செய்யலாம்? இந்த வண்டியில் இழுத்து பார்க்கலாம். பின்னுக்கு ரெண்டு இழுத்து பார்த்தால் மாடு முன்னோக்கி வேறு பின்னோக்கி, எனவே மாட்டின் வேகம் இன்னும் என்ன செய்யப்படும்? குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று தள்ளலாம், பின்னுக்கு ரெண்டு இழுக்கலாம். சரி, மாட்டை வேகமாக போக செய்யணுமா இருந்தால் சில நேரங்களில் பண்டிகைகள் எங்கேயா பள்ளங்களுக்கு விழுந்தால் பின்னுக்கு தள்ளி விடுற கட்டங்கள் இருக்கும். அந்த நேரம் நீங்கள் ஒரு ஆள் நின்று தான் தள்ளி கொடுத்தீங்களா இருந்தால் அந்த அவருடைய இயக்கத்தை நாங்கள் வேகத்தை இன்னும் கூட்டக்கூடிய மாரி இருக்கும். இது உங்களோட புத்தகங்களில் இருக்கிற படங்களாக இருந்தாலும் அந்த படங்கள் தொடர்பான விளக்கங்களை நீங்கள் நன்கு பார்க்க வேண்டும். மேலும் தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பான படங்களை பார்த்து சில விளக்கங்கள் எடுப்போம். இல்லை பாருங்க, நியூட்டன் இயக்க விதின்ற உதாரணங்கள் கேட்கும்போது இந்த கரம் பலகையில் வந்து அந்த காயை சுண்டி நகர்த்துகின்ற படம் ஒன்று போட்டிருக்கு. இதுவும் ஒரு நியூட்டன் முதலாம் விதிக்கான உதாரணம் தான். ஆரம்பத்தில் இந்த டிஸ்கண்ட் இதில் இருக்கு இந்த விரலால் சுண்ட போகிற
மேற்பரப்பு போல தொடுகள் இருக்கு. அது இயங்க எத்தனைக்கும் போது இந்த மேற்பரப்பு அதுக்கு ஒரு தடை விசையை கொடுக்கும். மேற்பரப்பு ஒரு தடை விசையை ஒன்று கொடுக்க போகுது. அந்த தடை விசை அது இந்த உராய விசையாக இருக்கு. ஆரம்பத்தில் இந்த பொருள் இருக்கும், மெதுவாக சுண்டக்கு அது உண்மையாக நகர்ந்து சில வேலைகளில் வந்து இடையில வந்து நிற்கலாம். ஏன்னாங்க உராய விசை கூட. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே ஒரு பவுடர் அதில் போட்டு உராயவை குறைக்கிறோம். இப்போ நீங்கள் சுண்டி பார்த்தீங்கன்னா இந்த காய்க்கு நேராக நீங்கள் அடிக்கிறீங்களா இருந்தால் அது நேராக ஈஸியாக வந்து தட்டி நகர்ந்து. அப்போ சமநிலைப்படுத்தப்படாத விசை அங்கே கொண்ட பிரிவு வச்சு அந்த தடை விசைக்கு உராய விசைக்கு எதிரான விசையை கொண்ட உராயவை குறைத்து பவுடரை போட்டு நாங்கள் தட்டும்போது அது ஈஸியாக அதை முன்னோக்கி நகர்ந்து அந்த முன்னுக்கு இருக்கிற காய்களை நகர்த்தக்கூடிய மாரி இருக்கும். அப்போ கரம் பலகையில் வந்து அந்த காய்களை நகர்த்துறதுக்காக அந்த டிஸ்கில் நாங்கள் சுண்டுற அந்த செயற்பாடெல்லாம் நியூட்டனுடைய முதலாம் விதிக்கான சில உதாரணங்களாக இருக்கும். அப்போ இது இந்த விடயங்கள் உங்களுக்கு நடைமுறையில் நீங்கள் பாவிச்சு கொண்டிருந்தாலும் என்னத்துக்கு இந்த உதாரணம் வந்து தெரிய வேண்டி இருக்கும். இதே போன்று பாருங்கள் ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மாமரம் இருக்குது, ஒரு மாமரம் ஒன்று இருக்குது, அந்த மாமரத்தில் ஒரு மாம்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குன்னு வைங்க இப்படி. அப்போ நாங்கள் அந்த மாமர கொப்பில் மேலே ஏறிண்டு மாமர கொப்பையை அசைக்கிறோம், அங்கே இஞ்சியும் மாறி மாறி கிடையாது அசைக்கிறோம். அப்படி அசைக்கும் போது என்ன செய்யுமெண்டா அந்த மாங்காய் நீங்கள் அசைச்சு அசைச்சு விட்டாலும் அறுந்த உடனே அந்த மாங்காய் கீழ் நோக்கி தான் போயிடும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் பாருங்க, என்னண்டா நாங்கள் கிடைத்தளம் வழி அசைச்சாலும் அந்த மாம்பரம் தான் ஓய்வாக இருந்த நிலையை பேண முயற்சி செய்யும். இந்த அடிப்படையில் அது என்ன செய்யும்டா அறந்தாலும் அப்படியே நேரம் கீழாம் விடும். இதில் நியூட்டன் முதலாம் சில நேரங்களில் யோசிச்சு பாருங்க, உங்களோட வீடுகளில் இருக்கின்ற ஒரு இதில் படங்கிற காட்டுறேன் பாருங்க. இதிலேயே ஒரு டஸ்ட் ஒன்று இருக்குன்னு, துணியில் ஒரு டஸ்ட் இருக்குன்னு, ஏராளமான துணியில் வந்து டஸ்ட்டு எல்லாம் இருக்க முடியுது. இப்போ டஸ்ட்டை தட்டுங்கன்னு சொன்னால் இதை நாங்கள் வேகமாக எங்களோட கையால் நாங்கள் வேகமாக அதை தட்டுவோம். இப்படி தட்டுவோம், தட்டக்குள்ளே என்ன செய்யுமெண்டா அவங்களுக்கு தெரியும் புழுதி பறக்குதுன்னு சொல்லுவீங்கள் அந்த நேரங்களில். உண்மையிலே அங்கே நடந்த விஷயம் என்னென்று கேட்டால், நீங்கள் வேகமாக துணியை தட்டும் போது அங்கே இருந்த ஒவ்வொரு துணி, அதாவது துணிக்கைகளாக இருந்த அந்த தூசுகள் எல்லாம் அதே இடத்திலே நிற்குது. நீங்கள் வேகமாக அடித்த உடனே என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த துணிக்கு அந்த இடத்துல நிற்கும் போது துணி தான் முன்னோக்கி நகர்வதன் காரணமாக எங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகளாக நிற்கிற மாதிரி தெரியும். அப்போ ஒரு அந்த டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவ்வளவு துணிக்கைகளும் தூசு துணிக்கைகளும் ஒரே இடத்துல நிலையை பேணும், அது முயற்சி தான் நிலைமத்தை பேணும் முயற்சி செய்யுதாங்க. அப்போ நாங்கள் துணியை தட்டும் போது டஸ்ட் தெரியுதுன்னு சொன்னால் அதோட நியூட்டன் முதலாம் விதிக்கான சில உதாரணங்களாக இருக்கு. இது போன்று நாங்கள் தொடர்ந்து பாப்பமாக இருந்தால் இது உங்களுக்கு ஃபைனலில் வந்த கேள்வியும் இதில் வந்திருக்கு. இது புத்தகத்தில் இருக்க படங்கள் நீங்கள் படிக்கணும், அதுக்காகத்தான் சொல்லப்படுது பாருங்க. இதில் பார்த்தீங்களா இருந்தால் ஆசனப்பட்டி அணிந்துள்ள சாரதி படம் புக்கிலே இருக்கு. விளக்கமாக படம் ஒன்று அங்கே நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த ஆசனப்பட்டிகள் வந்து மிக முக்கியமானது. உங்களுக்கு இப்படி தோளால் போட்டு இப்படி வந்திருக்கு, இடுப்பு பகுதியில் இப்படி போட்டு எழுத்து விட்டுருப்பினோம். இதில் பாருங்க இந்த வாகனம் வந்து மோதிர மாதிரி படம் போட்டிருக்கு. ஆரம்பத்தில் வந்து இவர் இருக்கையில் இருக்கிறாரா இருந்தால் வாகனம் முன்னோக்கி இயங்கி கொண்டிருக்கு, ஒரு வேகத்தோட வி அந்த வேகத்தோட வாகனம் இயங்கி கொண்டிருக்கின்றால் இவருடைய மேற்பகுதி உடல்ந்த மேற்பகுதி கீழ்ப்பகுதி எல்லாம் ஒரே வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் நீங்கள் சடுதியாக மோதும் போது முன்னுக்கு போய் மோதல் கொடுக்கும் போது அங்கே நீங்கள் சீட்டில் இருக்கு பிரிப்பீங்க, இந்த கீழ்ப்பகுதி வந்து ஓய்வடைய இடித்தோடனே அந்த சீட்டில் நீங்கள் இருக்கிற அவலா பகுதியும் ஓய்வடையும் போது உடலுக்கு மேலே இருக்கிற அந்த அவலா பகுதிகளும் அந்த பெற்ற வேகத்தோடன்னு செய்ய பார்க்கும், முன்னோக்கி இயங்க பார்க்கும். அதனால் இந்த நீ இருந்த இடம் வந்து ஓய்வாக வர யோசிக்கும் போது முன்பகுதி முன்னோக்கி வீசப்படும். இதனால் உங்களுக்கு முன்னுக்கு ஸ்டேரிங்கில் அடிக்கலாம் அல்லது நீங்கள் முன்னோக்கி வீசப்படலாம். அப்படி நீங்கள் விபத்துகள் ஏற்படும் போது உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த ஆசனப்பட்டி கட்டாயம் அணியணும். இது ஒரு நியூட்டன் முதலாம் விதிக்கான உதாரணமாக இருக்குது. ஏன்னா இந்த கீழ்ப்பகுதி வந்து ஓய்வடையும் போது முன்பகுதியும் செய்து உடல் இந்த மேற்பகுதி முன்னோக்கி வீசப்படக்கூடியதாக இருக்கும். இந்த படத்துக்கான விளக்கம். அதே சமயம் இந்த அதான் இந்த படம் வந்து போடப்பட்டது பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆசனப்பட்டி இருக்குது. அப்படி இதுக்கு அந்த இடம் அப்படி இருக்கும். ஆனால் இந்த உடல் இங்கே இருந்த உடல் இந்த வேகத்தோட முன்னுக்கு அல்லது ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று மோதும் போது முன்னோக்கி வீசப்படலாம், இன்னும் ஒரு கட்டம் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஸ்பீடாக போய் கொண்டு போட்டு சும்மா பிரேக் அடிக்கிறார். அப்போ ஓய்வடையாட்டியும் பரவாயில்ல, பிரேக் அடித்தோடனே என்ன செய்யுமெண்டா உடலின் கீழ்ப்பகுதி அந்த டயரோட நின்ற பகுதி சீட் பகுதி எல்லாம் ஓய்வடையாக இருந்த எங்களிடம் வந்து ஓய்வாயிடும். ஆனால் அந்த வேகத்தோட அந்த மேற்பகுதி உடல் மேற்பகுதி முன்னோக்கி என்ன செய்ய இருக்கா வீசப்படும். வந்த படம் தான் காட்டப்பட்டிருக்கு. அப்போ பிரேக் அடித்தாலும் எங்களுக்கு ஆபத்து,
எக்ஸ்ட்ரீம் வந்தாலும் ஆகாது. இதுக்கு ஆசனப்பட்டு அணிய வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் ஒரு நியூட்டன் முதலாம் விதிக்கான சில உதாரணங்களாக இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்களா இருந்தால் இதில் பாருங்க, ஒரு பஸ்ஸில் பிரியாணி செய்யணும். இப்போ COVID-19 காலம் பகுதி என்றபடி எல்லாம் மாஸ்க் கூட இருக்கிற போல இருக்கு. இதில் ஒருவர் வந்து கையை விட்டுட்டு நிற்கிறார். இப்போ ரெண்டு விதமாக இருக்கும் பாருங்க படம். ஒன்று வந்து வாகனம் வந்து நிற்கிற வாகனம் வந்து வைப்பது, நிற்கிற வாகனத்தில் இவர் வந்து ஓய்வாக இருக்கிற, நிலப்பகுதியும் ஓய்வாக இருக்கு, உடல் எல்லாம் ஓய்வாக இருக்கு. இது மாறு நிகழப்போது பாருங்க, பஸ் நின்றுட்டு திடீர்னு அவர் முன்னோக்கி பஸ்ஸை நகர்த்துறாரு. இப்படி நகர்த்தும் போது நிலத்தோட தொடுகையில் இருக்கிற அந்த காலும் அந்த பஸ்ஸோட சேர்ந்து முன்னோக்கி போகும். அப்படி முன்னோக்கி போகும்போது உடல்ந்த மேற்பகுதிகள் வந்து தனது ஏற்கனவே இருந்த அந்த நிலைமத்தை சரியா பேணுமா இருந்தபடியா கீழே இருக்கிற பகுதி முன்னோக்கி நகரும் போது மேலே இருக்கிற அதே இடத்துல நிற்கும் போது பார்க்கும்போது எங்களுக்கு பின்னுக்கு நாங்கள் விழ போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே என்ன நடக்குதுன்றா, அந்த கீழ்ப்பகுதி நகர்வதன் காரணமாக தான் அந்த மேற்பகுதி அவ்வளோ அதே இடத்துல நிற்க முயற்சி செய்வதன் காரணமாக என்ன செய்யுது, எங்களுக்கு பின்னுக்கு விழ போகிற மாதிரி இருக்கு. ஆனால் உடல் சரிஞ்சு விழவில்லை, கால் முன்னோக்கி நகர்றது. அந்த மேலே இருக்கிற அவ்வளோ உடற்பகுதியும் தன் நிலைமத்தை பேணுவதற்காக அதே இடத்துல நிற்க முயற்சி செய்வதன் காரணமாக அதே இடத்துல நாங்கள் பின்னுக்கு போகிற மாதிரி விழுகிற மாதிரி இருப்போம். இதுவும் ஒரு நியூட்டன் முதலாமதிக்கான உதாரணம். அதாவது ஓடுகின்ற வாகனத்தில் பிரேக் அடித்தா முன்னுக்கு விழுகிறது, நிற்கிற வாகனம் பக்கம் இயங்க நாங்கள் பின்னோக்கி நகர்றது எல்லாம் பெறும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பஸ்ஸுகளில் ரெண்டு விதமாக இருக்கும். பஸ்ஸுகளில் இதில் நிற்கிற காரணம் மேலே பிடிச்சி நிற்கிறார், வளர்ந்த ஆழ்ந்தபடியே மேலே பிடிச்சி நிற்கிறார். நாங்கள் எங்களை போல சின்னாக்களாக இருந்தால் கூட நாங்கள் என்ன செய்யலாம், இதில் பிடிச்சு கொண்டு போகலாம். ஆனால் பிடிச்சு கொண்டு இருக்கும்போது இதில் மூன்றையும் பார்க்கலாம். நிற்கிற வாகனம் உண்டு வேகமாக இயங்குதுன்றா அவர் பின்னுக்கு போக பார்ப்பார். சரி, மேலே பிடிச்சு கொண்டு நிற்கிறார் என்றால் பிரேக் அடித்தால் என்ன செய்வார், முன்னோக்கி விழ போவார். அல்லது நான் முன்னுக்கு நிற்கிற ஆளில் போய் விழ பார்ப்போம். இதெல்லாம் நியூட்டனே என்ன இருக்கும், அதாவது முதலாம் விதியாக இருக்கும். அதே சமயம் அந்த பஸ் அவருக்கு டேர்ன் பண்ணி வருது, சுற்றுதன் வைங்களேன் பஸ், அப்படி சுத்தும் போது நீங்கள் வலப்பக்கமாக திரும்புகிறா இருந்தால் நீங்களும் வலப்பக்கம் வீச போகிற மாதிரி போவியல் கை இறுக்கி பிடிக்க வேண்டி இருக்கு. அப்போ அதாவது நியூட்டன் முதலாம் விதிகள் தொடர்பாக மூன்று நிலைமை, ஒரு நிலையாக இருக்கிற பொருளுக்கும் அந்த நிலைமை பேணப்படுது, இயங்கி கொண்டிருக்கையும் நிலைமத்தை பேணுறதுக்கு அந்த பொருட்கள் முயற்சி செய்யும். இதெல்லாம் உங்களோட புத்தகங்கள் இருக்கிற சில படங்களும் சில வேறு உதாரணங்களும் காட்டப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் நீ உதாரணங்களை படித்து வச்சால் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எழுத ஈஸியாக இருக்கு. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நியூட்டன் சொன்ன அந்த சமநிலைப்படுத்தப்படாத விசைகள் பிரிவுபட்டால் அன்றி ஓய்வில் இருக்கும் பொருட்கள் ஓய்வில் இருக்கும் என்ற விடயமும், அதே சமயம் வந்து சீரான வேகத்தில் இயங்குகிற பொருட்கள் வந்து இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு விதி சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். அந்த விதி தொடர்பாக நாங்கள் ஒரு பரிசோதனை செயற்பாடை மேற்கொள்ளும் போது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நியூட்டனின் முதலாம் இயக்க விதியை வாய்ப்பு பார்த்தல் போன்ற நோக்கத்தை நாங்கள் இங்கு மேற்கொள்ள உள்ளோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தேவையான உபகரணங்களை பார்ப்போம். ஒரு கண்ணாடி கூளை படத்தில் போடப்பட்டிருக்கு. அதே சமயம் அதுக்கு நீன்ற பின்பிடலாம், வெட்டு கண்ணாடி கூளையாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நாங்கள் எடுக்க வேண்டியது வெட்டு கண்ணாடி கூளை. அடுத்த நாணயம், என்ன நாணயம் என்றாலும் எங்களுக்கு ஒரு நாணயம் ஒன்று எடுக்கலாம். அடுத்த தடித்த கார்ட்போர்ட் மட்டை, இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். பரிசோதனை செயற்பாடுகளை நீங்கள் கண்ட ஆர்வமாக இருந்தால் உங்கள் வீட்டிலேயே உடனடியாக இதை நீங்கள் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இலகுவான பரிசோதனை, ஆனால் நியூட்டன் இயக்க விதியின் முதலாம் விதியை விளங்கப்படுத்த ஒரு ஈஸியான ஒரு பிராக்டிகல். அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்கம் எங்களுக்கு பார்த்துருக்கின்றோம். செய்முறை செயற்பாடுகளை எவ்வாறு செய்தல் என்பதை நான் உங்களுக்கு அதை சொல்லி காட்டியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்து முடிக்கப்பட்ட பரிசோதனைகள் அது தொடர்பாகத்தான் நாங்கள் கொப்பியில் எழுதி நாங்கள் பாடசாலைகளில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்த செய்முறை செய்து முடிந்தது முடிந்தபடியால் அதை செய்து முடிந்த செயற்பாடாக நாங்கள் எழுத வேண்டிய தேவை எங்களுக்கு அந்த முறை இருக்குது. இப்போ கண்ணாடி கோளை மீது தடித்த கார்ட்போர்ட் மட்டையை முதல் வைத்தினாங்க. ஆனால் நாங்கள் இந்த பரிசோதனை முடித்தா பிறகு எழுதுறபடியால் நாங்கள் அதை வைக்கப்பட்டேன்னு முடிச்சு எழுதுறோம். இப்போ நீங்கள் என்ன வைக்கப்பட்டேன்னு சில வேலை யோசிப்பீர்கள், அப்படி இல்லை. இந்த பரிசோதனை நாங்கள் செய்திருக்கின்றோம், செய்து முடித்த பின்னர் தான் இந்த செய்முறையை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் கண்ணாடி கோளை மீது தடித்த கார்ட்போர்ட் மட்டையை நாங்கள் வைக்கப்பட்டது பார்த்துருக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்த நாங்கள், தடித்த கார்ட்போர்ட் பட்டை மீது நாணயம் ஒன்று வைக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட அந்த கண்ணாடி கோளைன்னு நடப்போதில் வச்சிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கைவிரல் மீது, கைவிரலால் என்ன செய்கிறோம்னா கார்ட்போர்ட் பட்டை மீது கிடையாக மிக வேகமாக நாங்கள் அதை சுண்டியிருக்கிறோம். சுண்டும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே என்ன நடந்த அவதானம்னு பார்க்க தெரியும்.
முடிந்த அவதானம் நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். இந்த பரிசோதனை எங்களோட அவதானம் என்ன சொல்லியிருக்கு? வேகமாக சுண்டும் போது என்ன செய்தால் அந்த கார்ட்போர்ட் மட்டை கிடையாக மிக வேகமாக வீசப்பட்டதை நீங்கள் பார்த்துறீங்க. அதே போன்று நாணயம் வந்து கண்ணாடி கூளைகள் விழுகின்ற அந்த படமும் வீடியோ மூலம் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். வீட்டிலும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் செய்த அந்த பரிசோதனை செயற்பாட்டில் செய்முறை விளங்கப்படுத்தியாச்சு, அவதானத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்ததாக இந்த நாங்கள் செய்த அந்த பரிசோதனை செயற்பாடு என்ன முடிவு எடுக்கலாம்? இந்த பரிசோதனை முடிவை தான் நாங்கள் எழுதணும் இல்லையா? நாங்கள் விதி எழுத முடியாது. இப்போ அது எந்த விதியோட தொடர்பான உதாரணம் என்று செய்திருக்கிறோம். ஆரம்பத்தில் நாணயம் கார்ட்போர்ட் மட்டை மீது ரெண்டும் ஓய்வாக தான் இருந்திருக்கு. அது ஏன் ஓய்வாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நாணயத்தின் நிறை, ஒரு நாணயம் இப்படி இருக்குன்றன்னா அந்த நாணயத்தின் நிறை வந்து கீழ் நோக்கி அந்த கடலாசி மட்டை மீது கீழ் நோக்கி ஒரு நிறை ஒன்று வந்திருக்கு. அதே சமயம் அந்த மட்டையால வந்து நாணயத்தின் மீது மேல் நோக்கி ஒரு செவன் மருதாக்கம், அதாவது மருதாக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டும் சமனாக இருந்தபடியால் நாணயம் விளையல. ஓய்வு நிலையை தன் நிலைமத்தை அப்படியே பேணிக்கொண்டிருக்கு. இப்போ ஒரு புற விசையை அங்கே தாக்கியில் நாங்கள் கொடுக்க போகிறோம் விஷயம் ஒன்று. நாணயத்துக்கு விஷயம் நாங்கள் கொடுத்த நாங்கள் ஒன்று பார்த்தா இல்லை. யாருக்கு விஷயம் கொடுத்துறாங்க? கார்ட்போர்ட் மட்டை மீது விசையை பிரியோகிக்கிறோம். அப்படி பிரியோகிக்கும் போது என்ன செய்யுதுன்றா, கார்ட்போர்ட் மட்டை வீசப்படுது. நாணயம் வந்து இருந்த ஓய்வு நிலையை அது பேண முயற்சி செய்கிறபடியால் மீண்டும் என்ன செய்யுது, மருதாக்கம் இல்லாமல் போக, நாங்கள் சுண்டி விட என்ன இல்லாமல் போதும், இந்த மருதாக்கம் இல்லாமல் போக நாணயம் புயிர்ப்பின் காரணமாக அந்த தெளிவின் மீது புயிர் பேச தொழிற்படுதல் நிறை, அந்த அடிப்படையில் வந்து நாணயம் கண்ணாடி கூளைக்கு விழுது. பார்த்தீங்கன்னா இந்த பரிசோதனை நாங்கள் எடுத்த முடிவு, ஆரம்பத்தில் நாணயம் கார்ட்போர்ட் மட்டை மீது ஓய்வாக இருக்குது, காரணம் அது நிறையும் மருதாக்கம் சமனாக இருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பட்டை விசையை பிரயோகிக்கிறோம். கார்ட்போர்ட் பட்டை வீசப்படுது, நாணயம் வந்து ஓவியிலேயே போன முயற்சி செய்து மீண்டும் அது செய்து புயிர்ப்பின் காரணமாக கண்ணாடி கூளைக்கு விழுது. இதுதான் ஆத்த சமநிலைப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கும் பிறகு ஓய்வில் இருக்கும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கலாம். இது இயங்குற பொருள் இல்லைத்தானே? அதனால நியூட்டன் முதலாம் விதி தொடர்பாக நாங்கள் இந்த பரிசோதனையின் முடிவை நாங்கள் இங்கே எடுத்திருக்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் இந்த பரிசோதனைகளை ஈஸியாக இருந்தாலும் இது போன்ற பரிசோதனைகளை மேலும் ரெண்டு பரிசோதனைகளை நாங்கள் பார்க்க உள்ளோம். நாணயம், அதாவது நாணயம் ஒரு நாணயம் இப்படி இருக்குன்னா அடுத்த நாணயம் வந்து அதுக்கு மேலே அடுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு நாணயம் வந்து அதுக்கு மேலே அப்படி அடுக்கப்பட்டிருக்கு. இப்படி நாணயங்கள் வந்து ஒன்றுக்கு பின்ன ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டதை பார்த்துருக்குறீங்க. இதை நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒரு கத்தி கொண்டை வச்சு நாங்கள் கீழே என்ன செய்கிறோம்னா கிடையாக ஒரு விசையொன்றை பிரியோகித்து அங்கே தட்டுறோம். இங்கே பார்த்தீங்களா இருந்தால் முதலாவது விஷயம் பார்த்தீங்களா இருந்தால் மேலே இருக்கிற நாணயம் அந்த மூண்டையும் தட்டாது, கீழே இருக்கிற நாணயத்துக்கு மாத்திரம் அந்த விசையை நாங்கள் பிரயோகிக்கிறோம். அப்படி பிரயோகிக்கும் போது மேலே இருக்கிற அந்த மூன்று நாணயங்களும் தனது நிலைமத்தை மாறாது ஓய்வு நிலையை பேண முயற்சி செய்து அந்த அடிப்படையில் நாங்கள் மெதுவாக தட்டினமாக இருந்தால் நடந்த விஷயம் என்று கேட்டால் அந்த தொடுகையில் மேற்பரப்பு கிடையில் காணப்படும் உராய்வு விஷயம் அங்கே இருப்பதன் காரணமாக கொடுக்குற விசை காணாண்டால் சிலவளை என்ன செய்யும் என்றால் எல்லாம் சேர்ந்து நகரப்பாக்கும் அல்லது சரையை விழப்பாக்கும், மேலிருந்து கீழே அந்த சரிஞ்சு விழப்பாக்கும். அதனால வேகமாக தட்டும் போது கொடுக்குற விசை கூட இருக்கும்போது உராய்விசையோட கூட விசையை கொடுக்கும்போது வேகமாக கிடையாக கீழ் நாணயம் போகும்போது மேல் மூன்று நாணயமும் என்ன செய்யுது, தனது ஓய்வு நிலையை பேண முயற்சி செய்யுது. திருப்பி நாங்கள் என்ன செய்யறோம்னா அடுத்த இந்த நாணயம் மேலே இருக்கிற நாணயத்துக்கு இப்போ நாங்கள் கிடையாது விசையை பிரியோகிக்கும் போது மேலே இருக்கிற அந்த ரெண்டு நாணயங்களும் தனது அந்த ஓவியிலேயே பேண முயற்சி செய்ததன் காரணமாக அது அப்படி அசையாமல் இருக்கும், அந்த நாணயம் வீசப்படும். அதுபோன்று திருப்பி நாங்கள் அந்த மூன்றாவது நாணயத்துக்கு நாங்கள் மேலே கீழே இருந்து மூன்றாவது நாணயத்துக்கு தட்டும் போது இதே போன்று வேகமாக விசையை கொடுக்கும் போது கீழ் நாணயம் மட்டும் போகுது, மேலே இருக்கிற நாணயம் தனது ஓவியிலேயே பேண முயற்சி செய்யுது, தனது நிலைமத்தை மாறாமல் அது பேண முயற்சி செய்கின்றது. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் நியூட்டன் முதலாம் விதி தொடர்பான ஒரு எளிமையான ஒரு பரிசோதனை, இது விளையாட்டு செயற்பாடாக ஒரு ஆளுக்கு கொடுத்து நீ ஏழு மண்டை இந்த நாணயம் விழாமல் தட்டு பார்ப்போம்னு சொல்லி நீங்கள் இந்த பரிசோதனையில் கொடுத்து வகுப்பில் மாணவர்களுடன் செய்து பார்க்கலாம். இலகுவான பரிசோதனை, ஆனால் நியூட்டன் முதலாம் விதி தொடர்பான ஒரு இயக்கம். பழமையாக நடமுறையில் நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அந்த விதியை அங்களால் சொல்ல முடியாது. பெரியோர்களாக அவர்கள் வந்து சில விதிகளை சொல்லி போயிருக்கிறார்கள், அந்த உதாரணங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே போன்று அடுத்து நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சவக்கார கட்டிகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது எவ்வளோ எடுக்கலாம், சமநிறையோட பொருட்கள் எதுவும் எடுக்கலாம். அந்த அப்படி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்க ஒரு மூன்று
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாலு சோப் ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சிருக்கோம். விரும்பினா அந்த சோப்புண்ட கீழே இவ்வளத்தை ஒரு என்ன செய்யலாம், ஒரு பேப்பரை வைக்கலாம். அல்லது விரும்பினா இதுக்கு கீழேயும் என்ன செய்யலாம், ஒரு பேப்பரை நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு இந்த பேப்பர் வந்து கேட்கலாம், இந்த பேப்பர் வந்து மேலே இருக்கிற நாலு அந்த சவக்காரம் விழாமல் இந்த பேப்பர் எடுக்க முடியுமா அவங்களாலன்னு கேட்கலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் மெதுவாக நான் அந்த பேப்பர் இழுத்து காட்டியிருக்கிறேன். அப்படி இழுத்து காட்டும் போது என்ன செய்தால் அந்த பேப்பரோட சேர்ந்து அந்த சவக்காரம் நகர்ந்ததை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் நான் மிக வேகமாக அதை இழுத்து காட்டிய போது தெரியும் உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற அவ்வளவு நாலு சோப்பும் தமது நிலைமத்தை சரியாக பேணுவதற்காக முயற்சி செய்திருக்கின்றது. நான் கொடுத்த கிடை விசை வேகமாக இருந்தபடியால் அது நகர்ந்து வெளியால் வந்துட்டு உராய் விசையோட கூட விசையை கொடுத்துருக்கிறான். இதனால இது நாலு சோப்பும் தனது நிலைமத்தை பேணியிருக்கு. இதுவும் ஒரு நியூட்டனே இல்லை, முதலாமை தொடர்பான இலகுவான ஒரு பிராக்டிக்கலாக இருக்கும். இது உங்களோட பாடப்புத்தது இல்லாடல நீங்கள் அதுவாக பார்க்கலாம். மாணவர்களே, இப்போது நாங்கள் நியூட்டனின் முதலாம் விதி தொடர்பான பரிசோதனைகளை செய்து கொடுத்துள்ளோம். அதுபோன்று டிசம்பர் மாதம் 2017 இது தொடர்பான ஒரு வினா ஒன்று காபோத சாதாரண பரீட்சையில் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கேள்வி ஒரு 7வது வினாவில் முதல் பகுதியாக இருக்கு. அதாவது 7வது வினாவில் முதலாவது அந்த கேள்வியும் 2வது கேள்வியும் இதில் போடப்பட்டிருக்கு. 7வது வினாக வந்திருக்கு, பகுதி 2B வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கேள்வி பாருங்க, படித்ததுக்கு சம்பந்தமாக செய்ய போகின்றோம். வீதி ஒன்றில் வாகனம் ஒன்று செலுத்தப்படும் போது அவதானமாக இருக்க வேண்டியதுடன் வீதி விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இப்ப வீதி நடைமுறைகளை நாங்கள் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். இதோட சும்மா தரவு. முதலாவினா, வாகனம் ஒன்றில் பயணம் செய்யும் போது சாரதியை போன்றே பயணிகளும் ஆசனப்பட்டிகளை அணிதல் முக்கியமானதாகும். இதற்கான காரணம் யாது? இதான் கேள்வி. இப்ப நாங்க முதல் பார்த்த நாங்கள் ஒரு வாகனம் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு சீட்ல இருக்கிறார், ஆசனப்பட்டி அணிஞ்சிருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார், ஆசனப்பட்டி அணிஞ்சிருக்கிறார். அவர் வந்து சொன்னான் உங்களுக்கு வாகனம் இயங்கி கொண்டிருக்கும் போது ஒன்று வந்து மோதலாம், முன்னுக்கு போய் வாகனம் மோதலாம், அல்லது வேகமாக இயங்கி கொண்டிருக்கும் போது உடற்பகுதிகள் அனைத்தும் வாகனத்தின் வேகத்தில் இருக்கும், சடதியான தடுப்பை பிரயோகிக்கும் போது தொடுகள் இருக்கின்ற அவருடைய உடற்பகுதி வந்து ஓய்வடைய முயற்சி செய்யக்கில்லை, மேலே இருக்க பகுதிகள் வந்து பெற்ற வேகத்தோடைய முன்னோக்கி இயங்க முயற்சி செய்வதால் முன்னோக்கி வீசப்படுவார் என்ற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இது சாரதியை போன்றே பயணிகளும் அணியணும் என்று சொன்னபடியே அந்த கேள்வி எழுதும் போது நீங்கள் இந்த அடிப்படையை வச்சு கொண்டு எழுதலாம். பெரும்பாலான வாகனங்களில் வந்து நாங்கள் பஸ்ஸில் போக, பஸ்ஸில் எல்லாத்துக்கும் சீட் பெல்ட் இல்லை. பெரிய பெரிய பஸ்ஸுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அல்லது சில சில ஹயர்ஸ் இல்லாமல் இருக்குது, முழுக்க சீட் பின்னுக்கு இருக்கிற எல்லாருமே போட்டு கொண்டிருக்க சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரீயாக நாங்கள் இருக்கலாம், திடீர்னு பெண்ட் பண்ணலாம், பிரேக் அடிக்கலாம், அந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கு வந்து என்ன விடை எழுதலாம் நாங்கள்? பொதுவாக சொல்ல போனால் அந்த நான் ஸ்கீமுக்கான விடைகளையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அவன் என்ன எதிர்பார்க்கணும் பாருங்க, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. அவரும் சாரதி மட்டுமா ஒரே வேகத்தோட போகிறார், அங்கே இருக்கிற பயணிகளும் போப்போயணும். அந்த அடிப்படையில் வாகனம் செல்லும் போது வாகனத்தின் வேகம் சாரதிக்கும் பயணிக்கும் இருக்கும். வாகனத்தின் தடுப்பை பிரயோகிக்கும் போது சாரதிகளும் பயணிகளும் முன்னோக்கி வீசப்படாமல் தடுப்பதற்கு தடுப்புகளை பிரயோகிக்கும் போது முன்னோக்கி வீசப்படாமல் இருப்பதற்காக இந்த அதாவது இதுக்கான விடையை நீங்கள் அப்படி எழுதுவோம். எப்படி எழுத போகிறீங்கள்? வாகனம் செல்லும் போது வாகனத்தின் வேகம் சாரதிக்கும் பயணிகளுக்கும் இருக்கும். வாகனங்கள் வந்து நாங்கள் ஒரு தடுப்பை பிரயோகிக்கும் போது முன்னோக்கி வீசப்படாமல் இருப்பதற்காகத்தான் அந்த வாகனத்தின் அந்த செல்லும் எல்லோரும் என்ன செய்கிறோம், இந்த ஆசனப்பட்டி அணிகிற விடயத்தை நீங்கள் எழுதலாம். ஈஸியான விட நீங்கள் எப்படி எழுதினாலும் அந்த விடயத்தை தெளிவாக எழுதினீங்க தான் சரியாக இருக்கும். நீர் ஒன்றில் குறிப்பிட்ட விடையுடன் தொடர்புடைய நியூட்டன் விதியை கேட்கணும். 2வது வினாவாக 7வது 2வது வினா கேட்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல பாருங்க, இது முதலே நான் சொன்னபடியா நியூட்டன் முதலாம் விதி என்று நீங்க விடை எழுதலாம். நியூட்டன் முதலாம் விதி தொடர்பான விதி என்று எழுதலாம். ஆனால் முன்னோக்கி வீசப்படும் போது அவர் முன்னோக்கி வீசக்குள்ள அந்த பெல்ட் எடுத்தீங்கன்னா முன்னோக்கி விச இழுக்குது, பெல்ட் இழுக்குது. ஆனால் அது பெல்ட் அவரை விடாம திருப்பி இழுக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நியூட்டன் 3வது விதி இருக்கு பாருங்க.
அதாவது முன்னுக்கு போக ஒரு தாக்கம், அந்த தாக்கத்துக்கு எதிரான என்ன இருக்கும், சமணம் எதிரமான மறதாகவும் இருக்கு. இது வந்து நாங்கள் நியூட்டன் விதி தொடர்பாக படிக்கும் போது நாங்கள் முதலாம் விதிக்கு இந்த உதாரணம் எழுதினாலே சரி, இது நாங்கள் படிக்க போகின்ற அந்த மூன்றாம் விதி தொடர்பான ஒரு விடயமும் இங்கே ஸ்கீமில் கொடுத்தவை என்று சொன்னால் அது பிள்ளைகள் அப்படி யோசிக்கலாம் என்றபடியா. அப்போ நாங்கள் இந்த முதலாம் விதி தொடர்பான பரிசோதனை செய்யும் போது அது தொடர்பான வினாவுக்காக இந்த ரெண்டு வினாவை எடுக்கிறோம். அதில் இந்த ரெண்டு விடையும் முதலாம் விதி அந்த ரெண்டாம் விடையும் வெளியிருந்தால் கூட உங்களுக்கு எல்லாம் சரி விடும்.